மாவட்டத்துக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிக ரீதியாக வருபவர்கள் இ பாஸ் பெற இணையதள முகவரியில் பதிவு செய்து இ பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் என நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மு அருணா அறிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடை சீசன் நிலவி வருகிறது. இச்சமயங்களில் உள்நாடுகள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தங்களது சொந்த வாகனங்களில் உதகைக்கு வந்து செல்கின்றனர். இதனால் குறுகிய நகரமான உதகை நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதால் அதனை தடுக்கும் வகையில் வரும் 7ஆம் தேதி முதல் ஜூன் 31ஆம் தேதி வரை இ பாஸ் பெற்று நீலகிரி மாவட்டத்திற்கு வர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தங்களது வாகனங்களை இ பாஸ் பதிவு செய்த பின்னே மாவட்டத்திற்குள் வர வேண்டும் எனவும், வாகனத்தில் வரும் எத்தனை நபர்கள் என்றும், தங்குமிடம் உள்ளிட்டவற்றை இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார். மேலும் இதுகுறித்து இன்று புதிய இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும், இந்த இணையதளம் மூலம் இ பாஸ் பதிவு செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அருணா அறிவித்துள்ளார். தேவக்கோட்டை அருகே நடைபெற்ற வடமாடு மஞ்சு புரட்டு போட்டியில் எதிர்பாராத விதமாக வடமருந்து மேடையில் அமர்ந்தவர்களை மாடு முட்டியதில் 3 பேர் காயமடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே தானிச்சா உரணியில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களைச் சேர்ந்த 13 காளைகளும் காளைகளை அடக்க 117 காளைகர்களும் களமிறங்கினர். போட்டியில் வட்ட வடிவிலான திடலின் நடுவே வடத்தில் கட்டப்பட்டிருக்கும் மாட்டினை 9 பேர் கொண்ட குழுவினர் 25 நிமிடங்களில் அடக்க வேண்டும். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் காளையர்கள் போராடி மாடுகளை அடக்கி தங்களது வீரத்தை பறைசாற்றினர். அப்போது 4வதாக களமிறங்கிய காளையை வீரர்கள் அடக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக வடக்கீர் அருந்து காளை மாடு 4வருமும் ஓடி மேடையின் மீது பாய்ந்து அங்கிருந்து நிர்வாகிகளை முட்டித்தள்ளி வெளியேறியது. இதில் பார்வையாளர்கள் 3 பேர் காயமடைந்தனர். இதனால் வடமாடு நிகழ்ச்சியை காணவந்த பார்வையாளர்கள் 4புறமும் சிதறி ஓடினர். மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தால் போட்டி சுமார் 30 நிமிடம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிதாக வடக்கீறு கொண்டுவரப்பட்டு போட்டி தொடர்ந்து நடைபெற்றது. கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை மற்றும் ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்தது. தமிழகத்திலேயே கரூர் காபரமுத்தியில் கடந்த ஒரு வாரமாக அதிகபட்ச வெப்பநிலையாக 112 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி வருவதால் பொதுமக்கள் பகலில் வெளியில் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் நேற்று மாலையில் இருந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு தரகம்பட்டி, கடவுர், மயிலம்பட்டி, லாலாபேட்டை, கிருஷ்ணராயபுரம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. மேலும் மாயனூர், மணவாசி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. காற்றுடன் பெய்த மழையால் அனைத்து பகுதிகளிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் பலத்த காற்றுக்கு ஆயிரக்கணக்கான வாழைமரங்கள் ஒடிந்து சேதமானது விவசாயிகளிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பத்தைச் சேர்ந்த விவசாயி முத்தையா மற்றும் அவரது மகன் கூடலிங்கம் ஆகியோர் கம்பம் சாலமலை ஈஸ்வரன் கோவில் பகுதியில் உள்ள தனுஷ்கோடி என்பவரது தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து வாழை விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை கம்பம் கூடலூர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இந்த பலத்த காற்றில் விவசாயி முத்தையாவின் 10 மாத வளர்ச்சி அடைந்த ஆயிரக்கணக்கான வாழைகள் ஒடிந்து சேதமானது. சேதமடைந்த வாழைகள் அனைத்தும் இன்னும் ஓரிரு மாதத்தில் பலனெடுக்கும் பருவத்தில் இருந்ததால் விவசாயிக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதனால் லட்சக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயி கூடலிங்கம் உரிய இழப்பீடு வழங்க அரசு முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். வேப்பூர் அருகே தண்ணீரை தேடி வீட்டிற்குள் மான் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள ரெட்டாக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வம் கட்டிட மேஸ்திரியாக வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் பணிக்கு செல்ல தயாராக இருந்த நிலையில் வீட்டின் கதவு திறந்து இருந்ததை கண்ட கிளைமான் ஒன்று செல்வம் வீட்டிற்குள் புகுந்தது. வீட்டின் அறைக்குள் ஆளுகிற பெரிய கிளை கொம்புகளை கொண்ட கிளைமானை கண்ட செல்வம் சற்று பதட்டத்துடன் அக்கம் பக்கத்தினரை உதவிக்கு கூப்பிட்டுள்ளார். இதுகுறித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் கிளைமானை அருகில் உள்ள காப்பு காட்டிற்குள் துரத்திவிட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.